வெல்கம் டு மணி சேனல். நம்ம இன்றைக்கி வந்து நவராத்திரி விரதம் எதுக்கு இருக்காங்க, நவராத்திரி விரதம் இருக்கிறதுனால என்ன பயன், அதனால் நமக்கு என்ன நன்மைகள்ன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வருஷம் வருஷம் எங்கள் மாமா வீட்டில் நவராத்திரிக்கு வந்து கொலு வைப்பாங்க. நான் இந்த வீடியோ அங்கேருந்து தான் எடுக்கிறேன். நவராத்திரினா அதோட பொருள் என்னென்னா, நவம் என்பது வந்து ஒரு ஒன்பதுன்றது பொருள். அதாவது 9 நாட்கள் இரவு வந்து தேவியை வந்து வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு படையலிட்டு பூஜை பண்ணுற அந்த விழாவை தான் நவராத்திரின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட முன்னோர்கள் வந்து 9ன்ற எண்ணுக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. நவராத்திரி அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வர பெண்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேரில் வந்து தேவியாக நினச்சி வணங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக நவராத்திரி விரதம் வந்து ஏன் இந்த மாதங்களில் கொண்டாடப்படுறாங்கன்னா, புரட்டாசி மாதமும் ஐப்பசி மாதமும் வந்து யமதர்மராஜாவோட 2 கோரைப்பற்கள்னு சொல்கிறாங்க. ஜீவராசிகள் வந்து இந்த பற்களால் அகப்பட்டு துன்பம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த நவராத்திரி விரதத்தை வந்து இந்த மாதங்களில் வந்து கடைபிடிக்கிறாங்க. இந்த நவராத்திரி பண்டிகையில் வந்து தொடர்ந்து 9 நாளும் பகலும் இரவும் பூஜை செஞ்சு விரதம் இருக்கிறதுனால நம்ம குடும்பத்துக்கு வந்து நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குது. குடும்ப ஒற்றுமை, மன அமைதி, நீண்ட ஆயுள், எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றி, இது போல் பல நன்மைகள் கிடைக்கிறதுனால நவராத்திரி விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. இந்த நவராத்திரி நன்னாள்னால் நம்ம வந்து காளி அவதாரம் உருவான கதையை பற்றி பார்க்கலாம். அதாவது மகிஷாசுரன்னு ஒரு அரக்கன் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வந்து பிரம்மனை நோக்கி வந்து தவம் புரிஞ்சிக்கிட்டு இருக்கான். பிரம்மன்கிட்ட வந்து தவம் புரிஞ்சு பிரம்மனும் வந்து காட்சி அளிக்கிறாரு. பிரம்மன்கிட்ட போய் நான் வந்து எனக்கு சாவாத வரம் வேணும்னு சொல்லி மகிஷாசுரன் வந்து வேண்டுதல் வைக்கிறாரு. அதுக்கு வந்து பிரம்மன் வந்து, மனுஷனாக பிறந்தால் எல்லோரும் ஒரு நாளைக்கு செத்து தான் ஆகணும், அதனால் உனக்கு வந்து நான் அந்த வரத்தை தரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்போது வந்து மகிஷாசுரன் வந்து இன்னொரு வரம் கேட்குறாரு. அப்போ நான் வந்து எந்த ஆண்கள் கையாலையும் நான் வந்து சாகக்கூடாது, எனக்கு பெண்கள் கையால் தான் செத்தாக சாகணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாரு. பிரம்மனும் சரின்னு சொல்லி அந்த வரத்தை வந்து அவருக்கு வந்து அழிச்சிடுறாரு. மகிஷாசுரனும் இந்த வரத்தை பெற்றுக்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கிறாரு. தேவலோகம் போய் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி தேவலோகமே வறண்டு போய் அந்த மாதிரி நிலைக்கு வர்றதுக்கு மகிஷாசுரன் வந்து காரணமாயிட்டார். அவரோட அலும்புக்கு வந்து ஒரு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மன் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மகிஷாசுரனை அழிக்கணும்னா நம்ம 3 பேரால் உருவான ஒரு சக்தியை வந்து உருவாக்கணும்னு சொல்லி, அந்த 3 பேரால் உருவான சக்தி தான் வந்து காளி. காளி வந்து மகிஷாசுரனை வந்து வதம் பண்ணுறதுக்காக மகிஷாசுரனோட கோட்டையை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து மகிஷாசுரன் வந்து, நீ யாருன்னு கேட்டதுக்கு, நான் தான், நீ வந்து வரமாக கேட்டல, நான் செத்தா ஒரு பெண்ணால் பெண் கையால் தான் சாகணும்னு சொல்லிட்டு, அது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, வா போட்டிட்டு பார்க்கலான்னு சொல்லி மகிஷாசுரன் வந்து திமுறா சொல்கிறாரு. 2 பேரும் வந்து மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. மகிஷாசுரன் வந்து உருவம் மாறி மாறி சிங்கமாக, புலியாக, யானையாக மாறி மாறி உருவம் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. மகிஷாசுரன் வந்து சிங்கமாக மாறும்போது தேவி துர்கா வந்து அவங்க கத்தியால் எடுத்து சிங்கத்தலையை வெட்டிட்டாங்க. அதே மாதிரி மகிஷாசுரன் வந்து யானையாக மாறும்போது அவங்களோட தந்தத்தை வந்து தேவி துர்கா தேவி வந்து வெட்டிட்டாங்க. கடைசியாக வந்து யானையாக இருக்கும்போது தேவி வந்து அவங்களோட சூலாயுதத்தால் வந்து யானையோட கழுத்திலே வந்து குத்திட்டாங்க. அப்போ வந்து மகிஷாசுரன் வந்து செத்து போயிட்டார். மகிஷாசுரன் வந்து செத்ததுனால வந்து தேவர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா, நல்ல வேலை இந்த அசுரன் வந்து அழிஞ்சிட்டான், இனிமேல் தேவலோகத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் காளி அவதாரம் வந்து உருவான கதை. இப்போது புராண கதைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போது வந்து நம்ம மாமா வீட்டில் வந்து இந்த கொலு வச்சுருக்காங்க. இந்த கொலுவில் வந்து ஒவ்வொரு பொம்மை செட்டுலேயும் வந்து ஒவ்வொரு புராண கதைகள் வந்து ஒளிந்துருக்கு. இதை பற்றி உங்களுக்கு ஒவ்வொரு செட்லேயும் வந்து அந்த புராண கதைகள் இருக்கு இல்லையா, அதோட ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே வரும். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.